இன்றைய தகவல் நேரத்தில் நெல் வயலுக்கு கைத்தளிப்பான் மூலம் மருந்து தெளிக்கும் முறைகள் குறித்து திருச்சி மாவட்ட அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய நான்காம் ஆண்டு மாணவிகள் தரும் விளக்கம் உயிர் உரங்கள் இயற்கை வேளாண்மையில் முக்கிய பங்கு வகிக்குது அந்த உயிர் உரத்திலையும் அந்த உயிர் உரத்திலையும் வறட்சியை தாங்கி பயிர்களை காக்கக்கூடிய ஒரு உரம் தான் பிபிஎஃப்எம் பிபிஎஃப்எம்னா பிங்க் pigmented facultative மெத்திலோ பாக்டீரியா இதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா இளஞ்சீவப்பு மெத்திலோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக ஃபிலோஸ்பியர் ரீதியன் சொல்லப்படுற இலையோட மேற்பரப்பிலையும் தண்டு திசுக்கலதா தான் அதிகமாக காணப்படும் இது எதுக்காக பயன்படுத்துவோன்னா வறட்சி காலத்தில் பயிர்கள் எப்பயுமே வந்துட்டு எத்திலின்ற ஒரு வாயுவை சுரக்கும் அந்த எத்திலின்ற வாயு பயிர்களை வந்துட்டு சீக்கிரம் முதிர்ச்சி அடைய செய்யும் இந்த பாக்டீரியாவை பயன்படுத்துகிறதுனால இது என்ன பண்ணணும்னா இந்த மெத்திலோ பாக்டீரியா இலைகளில் மெத்தனால்னு ஒரு கார்பன் சோர்ஸ் இருக்குது அதை பயன்படுத்தி ஏசிசி டிஎமினேசுன்ற நோதி அதாவது அது என்ஜைம்னு சொல்லுவாங்க அந்த ஏசிசி டீஎமினேஷன்ற நோதி இந்த எத்திலின் உற்பத்தியை வந்து க கட்டுப்படுத்தும் அதனால் வந்து பயிர்கள் வந்து இருந்து நல்லா தாங்கி வளரும் இதை வந்து எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா நெல்லுக்கும் வாழைக்கும் வந்து இது பயன்படுத்துவாங்க எப்பப்போ பயன்படுத்தலான்னா பூ பூக்குற பருவம் அப்போ பூ பூக்கும் பருவத்தில் வந்து வறட்சி வந்துச்சுன்னா அந்த பூ உதராமல் இருக்கிறதுக்கும் காய் காய்க்கிற பருவத்தில் வறட்சி வந்துச்சுனா அந்த காய் வந்துட்டு நல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டியில் இருக்கணுன்றதுக்காகவும் இதை பயன்படுத்தினா வறட்சியில் இது நல்லா தாங்கி வளரும் இது ஒரு ஏக்கருக்கு கைத்தளிப்பானை பயன்படுத்தினா இருநூறு லிட்டர் தண்ணியில் இரநூறு எம்எல் கலந்து தெளிக்கலாம் இதே விசை தெளிப்பான்னா அறுபது லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா இலையில படுற மாதிரி காலை மாலை என்ற இரு வேலையிலையும் பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியா வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சிஜன் சைட்டோகைனினையும் உற்பத்தி பண்ணுறதுனால மேலும் அந்த பயிர் வந்து வறட்சியிலிருந்து நல்லா தாங்கி வளரும் இதை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் செய்ய வறட்சி காலத்தில் நீர்ப்பாசனம் செய்ய முடியாதப்போ இந்த மெத்தைலோ பாக்டீரியா பயன்படுத்தி விவசாயிகள் பயனாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இளஞ்சீவப்பு மெத்தைலோ பாக்டீரியாவை நெல் வயலில் எப்படி தெளிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம்